அஸ்ஸலாமு அலைக்கும். இனி பால்கோவா வெளியே வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் பாலோ நெய்யோ இருந்தால் போதும், நீங்கள் சூப்பரான பால்கோவா வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபயாஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல் ஸ்டவ் மேல கடாய். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஓரத்துலலாம் சூடாகட்டும். சூடாகிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண விடுங்க. ஏன்னா ஏதாச்சும் இது இருந்தால் கூட அந்த பால் ஊற்றும் போது கெட்டு போகாது. இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க. அப்புறம் அந்த பாத்திரம் வச்சுட்டு இப்போ பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பால் ஊற்றியிருக்கேன். இப்போது அது வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிக்க விட்டு பாருங்கள் எவ்வளோ வத்தியிருக்குன்னு. இன்னும் நல்லா வற்ற விடணும். இது கொதிக்கிற நேரத்தில் நம்ம பச்சரிசி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜல்லடையை வச்சு ஜலிச்சிடணும். இப்போது பால் வந்து நல்லா வத்திடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திக்காக இருக்கதை. இந்த நேரத்தில் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா இது பண்ணி விட்டேறிங்க. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சிருந்த அந்த அரிசி மாவை போட்டுக்கலாம். பச்சரிசி, போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கிளறணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணு ஏலக்காய் இடிச்சு வச்சுருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நல்ல திக்காகின மாதிரி உங்களுக்கே தெரியும். அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் வலித்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் ஏற்ற டிசைனில் போட்டு அதுக்கு மேலே பாதாம் தூவி சாப்பிட வேண்டியது தான். சரி வாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையா இந்த வீடியோவாகலாம் சொல்ல, நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அசல் வெளியே எப்படி பால்கோவா செய்கிறாங்களோ அதே மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது மை நேம் இஸ் கான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சவங்களை கடாய். இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.